கொழும்பில் அரசியல் மட்டத்தில் பரபரப்பு. மத்திய வங்கி ஆளுநர் பதவிக்கும் செக் வைத்த பசியில். பதவி விலக தயாராகும் ஜனாதிபதி கோட்டபய. பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ள தென்னிலங்கை அரசியல்வாதி. புடின் படையெடுப்புக்கு எதிராக ரஷ்யா தொலைக்காட்சியில் முதல் விமர்சனம். இறக்கத்துக்குள்ளான அசாதாரண நிகழ்வுகள். ஜோ பைடன் எச்சரிக்கை. அமெரிக்கா ரஷ்யாவுடன் போர் நேரிட்டால் அது மூன்றாம் உலகப் போர். ஜெலன்ஸ்கி சரணடைந்தால் தாக்குதல் நிறுத்தம். புடின் அறிவிப்பு. சரணடையும் எண்ணமில்லை. ஜெலன்ஸ்கி பதிலடி. அண்மைக்காலமாக கொழும்பு அரசியல் மட்டத்தில் எதிர்பாராத பல திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இலங்கையில் நிதியமைச்சுக்கும் மத்திய வங்கிக்கும் இடையிலான முரண்பாடு காரணமாக புதிய ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலையை தவிர்க்க சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவது தொடர்பில் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கும் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிமர் ஹாப்ட்ரலுக்கும் இடையில் முரண்பாடுகள் வலுவடைந்துள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற்றுக்கொள்ள தேவையில்லை என்ற நிலைப்பாட்டில் மத்திய வங்கி ஆளுநர் தொடர்ந்தும் உள்ளனர். இதனால் பசில் ராஜபக்சே கடும் சீற்றம் அடைந்துள்ளதாக நிதியமைச்சின் உள்ளக தகவல் தெரிவிக்கின்றன. அதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டு தலைவர்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். ராஜதந்திரிகளின் விஜயத்திலும் முரண்பாடு தீவிரம் அடைந்துள்ளது. இலங்கை வரும் அதிகாரிகள் எதிர்வரும் திங்கட்கிழமை நிதி அமைச்சர் பசில் ராஜபக்சவை சந்திக்க உள்ளதுடன் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதியை சந்திக்க உள்ளனர். இலங்கை அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் எதிர்காலத்தில் கடனுதவி வழங்குவதற்கான நிபந்தனைகள் அடங்கிய பிரேரணையை அரசாங்கத்திடம் சமர்ப்பிக்கவுள்ளதாக தெரிய வருகின்றது. கடன்களை மறுசீரமைக்கும் நோக்கில் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் இலங்கை செல்வதாக சர்வதேச ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலில் கடன் மறுசீரமைப்பு பற்றி விவாதிக்க பசில் ராஜபக்ஷ தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இதை மறுத்துள்ள மத்திய வங்கி ஆளுநர் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடவில்லை எனவும் தனது டுவிட்டர் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் ஊடாகவும் நிதியமைச்சுக்கும் மத்திய வங்கிக்கும் இடையிலான முரண்பாடு வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். பசில் ராஜபக்சவுடன் ஏற்பட்ட முருகல் நிலை காரணமாக விமல் வீரவங்ச, உதய கம்பன்பில் ஆகியோர் அமைச்சு பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தற்போது சற்று செயலற்ற நிலையில் செயற்படுவதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடிகள் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவும் பதவி விலகுவார் என பசில் ராஜபக்ஷ கணக்கிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தில் அரசு ஆட்சியை தனது கையில் எடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளதா என பசில் ராஜபக்ஷ யோசனை செய்து வருகின்றார். அதன் பின்னர் அமெரிக்காவின் மூலோபாயத்துக்கு அமைய இலங்கையை வழிநடத்துவது குறித்து பசில் இன்னமும் சிந்தித்து வருகின்றார். நாடு வங்குரோத்தடைந்து விட்டது. பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு அமைப்பதற்கும் உருவாக்கப்பட்ட குழுக்கள் பயனற்றது. அதை பைத்தியகாரத்தனமானது. நாடு ஒருபோதும் மீண்டெழுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நாட்டின் வங்குரோத் நிலையை பயன்படுத்தி அமெரிக்காவும் இந்தியாவுக்கும் அவசியமான முறையில் நடவடிக்கை மேற்கொள்வதற்கே பசில் ராஜபக்ஷ முயற்சித்து வருகின்றார். பசில் ராஜபக்ஷவை விரட்டியடித்தால் மாத்திரமே நாட்டின் தற்போதைய நிலைமையை தவிர்க்க முடியும். அதனை தவிர்த்து நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. எனினும் அதை நினைக்கும் அளவிற்கு இலகுவான விடயம் அல்ல. எனினும் இலகுவாக முடியாத விடயங்களையே நாங்கள் கைகளில் எடுக்கின்றோம். இந்த மாதம் இரண்டு அமெரிக்க ராஜதந்திரிகள் நாட்டிற்கு வருகின்றனர். நாட்டில் நெருக்கடியை தீவிரப்படுத்தி மக்களை வேறு பக்கம் திசை திருப்பிவிட்டு இந்த அமெரிக்கா மூலோபாயத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் பசில் உள்ளார். இதற்காகவே எங்களை நீக்கினார். பசில் என்பவர் அமெரிக்காவுக்காக வேலை செய்யும் ஒருவராகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பு பற்றி ரஷ்யாவின் தொலைக்காட்சியில் விமர்சனம் வெளியிடப்பட்டுள்ளது. இறுக்கமான கட்டுப்பாட்டை கொண்ட ரஷ்யா ஊடகங்களில் இது ஒரு அசாதாரணமான நிகழ்வு என்று பிபிசி கூறுகின்றது. ரஷ்யா ஒரு அலைவரிசையில் பிரபலமான கிரெம்லின் சார்பு பேச்சு நிகழ்ச்சியில் இந்த ரஷ்யா எதிர்ப்பு விமர்சனம் வெளியாகியுள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கல்வியாளர் செமியோன் பக்டஷுரோவ் மற்றும் மற்றொரு ஆப்கானிஸ்தானுக்கு செல்ல வேண்டுமா, உக்ரைன் அதைவிட மோசமானது என்று கூறியதாக மாஸ்கோ டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. உக்ரைனில் அதிகமான மக்கள் ஆயுதங்களை கையாளுவதில் மிகவும் மேம்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்டசரோசவுடன் இணைந்து தோன்றிய திரைப்பட தயாரிப்பாளரான ஹரன் ஷக்னோரோசாவும் கிரெம்லினுக்கு முடிவு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். கியோ போன்ற நகரங்களை கைப்பற்றுவதற்கு என்பதை கற்பனை செய்வது தனக்கு கடினமாக உள்ளது. தன்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்றும் ஷக்னோரோசாவ் கூறியுள்ளார். இதேவேளை நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் ஜனாதிபதி புடின் நண்பரான சொலோபியஸ்
ரஷ்யா படை நடவடிக்கையை சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்று அழைத்ததாகவும் பிபிசி குறிப்பிட்டுள்ளது. உக்ரைனுக்கு அமெரிக்க படைகளை அனுப்பாது என்று அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதியாக தெரிவித்துள்ளார். தாம் இந்த விடயத்தை தெளிவாக இருக்க விரும்புவதாக அவர் டுவிட்டர் பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார். நேட்டோ பிரதேசத்தின் ஒவ்வொரு அங்குலமும் நேட்டோவின் முழுப்பலத்துடன் பாதுகாக்கப்படும் என்று ஜனாதிபதி டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் உக்ரைனில் ரஷ்யாவுக்கு எதிராக போரிடப் போவதில்லை. நேட்டோவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான நேரடி மோதல் மூன்றாம் உலகப் போராக இருக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். கைப்பற்றுவதற்கு ரஷ்யா ஆக்கிரமிப்பு போரின் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உக்ரைன் ஜனாதிபதி ரஷ்யாவிடம் சரணடைய வேண்டும் என்று ரஷ்யா ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நிபந்தனை விடுத்துள்ளார். இந்த தகவலை உக்ரைனிய அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலியா பிரதமர் நட்டாலி பென்டண்டுக்கு உக்ரைன் ஜனாதிபதி செலன்சிக்கும் இடையிலான தொலைபேசி கலந்துரையாடலின் போது புடின் இந்த நிபந்தனை கூறப்பட்டதாக அமெரிக்கா செய்தித்தளம் ஒன்று தெரிவித்துள்ளது. எனினும் உக்ரைன் ஜனாதிபதி அதற்கு தயாரில்லை என்று உக்ரைனிய அதிகாரி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா படைகள் ஆக்கிரமித்த பின்னர் ஜனாதிபதி புடினை சந்திக்க முதலுலக தலைவர் ஸ்ட்ரேலியா பிரதமர் ஆவார். இதன்போது போரை நிறுத்த வேண்டுமானால் உக்ரைனிய ஜனாதிபதி சரணடைய வேண்டும் என்ற நிபந்தனையை ரஷ்யா ஜனாதிபதி விதித்துள்ளார். எனவே மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு புடின் நிபந்தனைகளை ஏற்குமாறு ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியிடம் ஸ்ரேல் பிரதமர் நெப்தாலி பென்னோட் கூறியதாக உக்ரைனிய அதிகாரி தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த கூற்றுக்கள் ஸ்ட்ரேலியா பிரதமர் அலுவலகத்தால் மறுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உக்ரைனிய ஜனாதிபதி தமது நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் செய்தியை வழங்கியுள்ளார். ராணுவம் ஒரு மூலோபய திருப்புமுனையை அடைந்துள்ளது. அது ரஷ்யா படையெடுப்புக்கு எதிராக வெற்றி பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆக்கிரமிப்பாளர்களின் சண்டை விரைவில் முடிவடையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைனிய நிலத்தை விடுவிக்க இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளன என்று கூற முடியாது. ஆனால் நாங்கள் அதை செய்வோம் என்றும் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார்.